1991 முதல் 96 ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த செல்வ கணபதிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் செல்வ கணபதிக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சுடுகாட்டு ஊழல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதிக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டு தற்போது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். கடந்த 1991 முதல் 96 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்துல 95 மற்றும் 96 ஆண்டுகள்ல உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த டி.எம். செல்வ கணபதி இருந்தபோது தமிழகம் முழுவதும் அந்த சுடுகாடுகளுக்கு கூரை அமைக்கும் திட்டத்துல 23 லட்சம் ரூபாய் அரசு இழப்பு ஏற்படுத்தியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் செல்வ கணபதி, ஐஏஎஸ் அதிகாரிகள் ஜே டி ஆச்சாரியாலு, எம் சத்யமூர்த்தி உட்பட 5 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கடந்த 2014 தீர்ப்பளித்தது. அந்த சமயத்தில் அவர் திமுகவில் இணைந்திருந்தார். அவருக்கு எம்பி பதவி வழங்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பின் காரணமாக அவர் எம்பி பதவியிலிருந்து விலக நேரிட்டது. அதே சமயம் கூட்டு சதியில் குற்றச்சாட்டிலிருந்து இவர்களை விடுதலை செய்தும் தீர்ப்பளித்தது. கூட்டுசதி குற்றச்சாட்டில் விடுதலை செய்யப்பட்ட எதிர்த்து சிபிஐ தரப்பிலும், சிறை தண்டனை எதிர்த்து செல்வ கணபதி உள்ளிட்டோர் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2014 மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குடைய விசாரணை தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நடைபெற்றது. அப்போது செல்வ கணபதி உள்ளிட்டோர் தரப்புல வந்து பணிகள் முடிந்து 3 ஆண்டுகள் கழித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும், அதன் பின்னர் 1.5 ஆண்டிற்கு பிறகு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாகவும், சுடுகாடுகளுக்கு சுற்றுச்சுவர் இல்லாததாலும் திறந்த வெளியில் அமைந்திருந்ததாலும் அப்பகுதி உள்ளவர்களே கட்டடங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. அதே போல இந்த புகார் அளித்த வழக்கறிஞர் ரவிச்சந்திரனும் விசாரிக்கவில்லை என்றும், உரிய ஆய்வு நடத்தாமல் இருந்து சிபிஐ திடீரென அறிக்கை தாக்கல் செய்ததை சீர்ப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதும் தண்டனை வழங்கியதும் தவறு என்பதனால அந்த தீர்ப்பை ரத்து செய்து தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது. அதே சமயத்தில் சிபிஐ தரப்புல வந்து மத்திய அரசு திட்ட நீதி தவறாக பயன்படுத்தப்பட்டது என்றும், 100 சுடுகாடுகளுக்கு மேற்கூரை அமைக்க ஒப்புதல் அளித்துவிட்டு 96 சுடுகாடுக்கு மட்டுமே முடிக்கப்பட்டதாகவும், அதுல தலா 23 லட்சம் ரூபாய் தொகை பெற்றுக் கொண்ட நிலையில 17 லட்சம் ரூபாய் அளவுதான் பணிகள் நடைபெற்றதாகவும் முறைகேடு நடந்ததாகவும் அவர்கள் தரப்புல சிபிஐ தரப்புல வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வந்து கடந்த 9 தேதி வந்து இந்த வழக்கில் தேதி குறிப்பிட்ட அந்த தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில தான் இன்று அந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறார். அதுல செல்வ கணபதி உள்ளிட்டவரோட அந்த மேல்முறையீட்டு மனுக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து அந்த வழக்கிலிருந்து அவர்களை விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.